Water, please. Akka, this is not drinking water. I will give you water. Hey, Tata, party kitta juice kondu vara solunga. Nalla chakkara potu kondu vara solunga. Appa, andha ponnu paava romba tired ah irukke. Juice kudukka solunga. Wait for a minute, Akka. You will get juice, huh? Vaangikkama. Eduthukkama. Romba sorva irukke. Endha oor manni? Akka, indha idu kudinga. It gives energy. And it contains calcium, vitamin, minerals. Huh. பேப்பர் படிச்சு படிச்சு தலைவலி வந்ததா மிச்சம் ரமணா பேப்பர் ஒரே பாலிடிக்ஸியா அதுக்கு தான் சொல்வாங்க பீஸ் ஆர் பெட்டர் தென் politicians ன்னு நான் அடிக்கடி சொல்றது அதுக்கு தான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறத விட இட் இஸ் பெட்டர் டு வாட்ச் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் ரொம்ப கரெக்ட்டா சொன்னப்பா ஜெகனே ஆஹா இப்ப என்னன்னா நிறைய இங்கிலீஷ் பேப்பர் தான் வாங்கிட்டு இருக்கோமா நம்ம தமிழ் பேப்பர் வாங்குறது இல்லையா நம்ம தமிழ் பேப்பருக்கு மூணு இங்கிலீஷ் பேப்பர் காசை வாங்க போறானுங்களா கடைக்காரனுங்க இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க இதெல்லாம் யார் தான் தட்டி கேட்க போறாங்களோ ஆச்சரியமா இருக்குல்ல ஹே கிருஷ்ணா ரேடியோத்தை கண்டுபிடிச்சது யாரா மேடம் மேரி கியூரி ஏ மாதா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை எழுதுனது யாரு ஜேம்ஸ் மெடிசன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் only 14 pages ஏ மஞ்சுநாதா ஹூ பெயிண்டட் மோனாலிசா லியோனார்டோ டா வின்சி அவரே ஒரு கையில தான் பெயிண்ட் பண்ணுவாரே இன்னொரு கை யூஸ் பண்ண மாட்டாரு அதுவும் ஒரே முறையில் வரைவாரு பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம் என்ன சொல்லுது பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி சபாவ பிரபமை குணை கனகக்கா இதுக்கு அர்த்தம் என்ன அர்ஜுன கிட்ட கிருஷ்ண சொல்லுவாரு பிராமண க்ஷத்ரிய வைசிய மற்றும் சூத்திரங்களோட சுபாவம்லாம் கடைக்க பெறுவது அவங்க பூர்வ ஜென்ம பலனா இது லைப்ரரியில என் வீடு இது ஏதோ ஷோக்காக வெளியில இருந்து வாங்கி வச்சது இல்ல கஷ்டப்பட்டு சாதிச்சது இது இந்த மெடலுங்க 21 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அன்புக்காக உன் மேல வச்ச அன்புக்காக இல்ல இந்த அன்புக்காக இவ மேல வச்ச அன்புக்காக தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் மாதிரியும் என் தங்கச்சிக்கும் பட்டாமுச்சினா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு இணையா அவளுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் எங்க ஊரு எங்க ஊரோட அழகு இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய சின்ன ஊரு தான் எங்க ஊரு எங்க ஊர்னா அவளுக்கு அவ்வளோ உயிர் அதுதான் அவளுக்கு உலகம் ஆனா எனக்கு அவதான் உலகம் அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் என் வேலை அவ பேரு பிரீத்தி அவ ஆசை என்னன்னு தெரியுமா என்ன பிரீத்தி இவ்ளோ பெரிய கோலி குண்டை வச்சு யார் விளையாடுவாங்கன்னு நீ யோசிச்சிட்டு இருக்கியா ஐயோ அதெல்லாம் இல்லனே குளோப்ல இந்தியா இங்க இருக்கா ஆமா இந்தியால தமிழ்நாடு இங்க இருக்கா தமிழ்நாட்டுல நம்ம குக்ராமோ இங்க இருக்குனா அத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் டோன்ட் வெரி பிரீத்தி உன் கனவு நனவாகிறதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன் அவ ஆசைகள் கனவுகளோடவே பிரீத்தி வளர்ந்தா அவ வளர்ந்த மாதிரியே கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வளரணும்னு அவ ஆசைப்பட்டா 100% படிச்சவங்க இருக்கணும்ங்கிற அவ ஆசை சீக்கிரமாவே நிறைவேறிச்சு இந்த ஊர்ல பார்த்தீனா சர் சிவி ராமன் சர் விஸ்வேஸ்வரய்யெல்லாம் பிறந்தாங்க அவளுக்கும் தான் இன்னொரு கல்பனா சாவ்லா ஆகணுங்கிறது ஆசை அது முழுமையா நிறைவேற காலம் நெருங்கி வந்தது பிரீத்தி 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 இங்க பாரு இங்க பாரு நாசாக்கு செலக்ட் ஆயிருக்க நீ நம்ம பிரீத்தி நாசாக்கு செலக்ட் ஆயிருக்கா நான் இந்த பூமி மேல நிக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா காரணம்னா நான் இன்னைக்கு ஆகாயத்துல பறக்க போறதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான் சொல்லுவேன் அக்கா உன் ஆசைதான் நிறைவேற போதுல்ல அங்க போயிட்டேன்னா நீ திரும்ப இங்க வரமாட்டியா
இவ்வளவு நாளா இந்த ஊருக்காக எவ்வளவோ செஞ்ச, இப்ப இந்த ஊரோட பெருமையை இந்த உலகத்துக்கே காட்ட போற. கடவுள் உனக்கு துணையா இருப்பார். வாமா பிரீத்தி, டைம் ஆச்சு, வா 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 வரமா. குட்டி பாய், குட்டி பாய், 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 பாய். விட்டு பிரியறதுக்காக தான் கண்ணீர் வருதுன்னு நீ ஒத்துக்கோ. சூர்யாண்ணா, அந்த சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் தராரு, இந்த சூரியன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. சிரினா சிரியண்ணா, சிரிக்க மாட்டியா? அண்ணா அண்ணா, அங்க பாத்தியா? அண்ணா அண்ணா, பிளீஸ் அண்ணா, எனக்கு அதை புடிச்சு கொடுண்ணா. நீ ஒண்ணும் குழந்தை இல்ல, நாசாவுக்கு போயிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கும்னுரு, பட்டாம்பூச்சி புடியா. ஹலோ பிரதர், நாசாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இப்போ அதை புடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லு. வண்டி நீ கிட்ட, உடனே புடிச்சிட்டு வரேன். ஓகேவா? ஓகே.
யாரோ ஒரு டெரரிஸ்ட் பண்ண தப்புக்கு அநியாயமா என் தங்கச்சி பலியாயிட்டாலேங்கிற துக்கத்துல இருந்த எனக்கு அவ சாவோட ரகசியம் தெரிஞ்சது. சூரஜ், சூரஜ், ஒரு பெரிய ஏமாத்து வேலை நடந்திருக்குப்பா, பாரு. என் தங்கைய கொன்னது துஷ்யந்த், ஆனா நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆனது டெரரிஸ்ட் ஆலன்னு சந்தேகம் வந்தது. என் தங்கையோடவே செத்து போன நடராஜ் வீட்டுக்கு போனேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என் பையன் ஒண்ணு தீவிரவாதி இல்லப்பா, பிரஸ் ரிப்போர்ட்டர். அவன் துஷ்யந்தனும் அவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. நாள் ஆக ஆக துஷ்யந்த் செஞ்சிட்டு இருந்த இல்லீகல் வேலையெல்லாம் என் பையன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அவன் தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்கவுண்டர் விஷயங்கள் என் பையனுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் ரவுடிய நக்சலைட் தீவிரவாதின்னு சொல்லி அவன் கொண்டுட்டு இருந்தான். சாதாரண பிக் பாக்கெட் காரன் எல்லாம் அண்டர்வேல்ட் கனெக்ஷன் இருக்கிறவன் சொல்லி சுட்டு தள்ளினான். நியூஸ் பேப்பர்ல போஸ்ட் கொடுக்கறதுக்கும் மீடியால அவன் பேர் வரணுங்கிறதுக்கும் மாசத்துக்கு ஒரு கொலை பண்றது அவனுக்கு வழக்கமா போச்சு. இது எல்லாமே என் பையனுக்கு தெரிய வந்து அவனுக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாப்பா. இந்த விஷயத்த எல்லா மீடியாக்கு முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணா. ஆனா எப்படியோ தெரியல இந்த விஷயம் அந்த துஷ்யந்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என் மகனை என்கவுண்டருங்கிற பேர்ல சுட்டு தள்ளிட்டாப்பா. என் மகன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி தீவிரவாதி இல்லப்பா, மக்களுக்கு உண்மைய எடுத்து சொல்ற ரிப்போர்ட்டர் பா. கோர்ட் மூலியமா துஷ்யந்துக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா போலீஸ்காரங்க என் கம்ப்ளைண்டே எடுத்துக்கவே இல்லை. நான் என்னதான் ப்ரூஃப் கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. என்னோட நம்பிக்கை உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவன் தன்னுடைய பதவிக்காகவும் மெடலுக்காகவும் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்யறான். அவனை உயிரோட சமாதி ஆக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதே டைம்ல அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற ட்ரெயின்ல நானும் வந்தேன். எதையாவது பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் கண்ணுக்கு அவன் ஹீரோ ஆயிட்டான். உங்க அப்பா அம்மா கண்ணுக்கு அவன் கடவுள் ஆயிட்டான். ஆனா என் கண்ணில் இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், துஷ்யந்தோட சமாதி. ஆனா அதுக்கு இடைஞ்சலா இருந்தது நீ, உன்னுடைய ஃபேமிலி. அதனாலதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை வச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தேனா. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நாம வர வழியில எல்லா இடத்துலயும் அடையாளங்களை வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்ட அவனும் வரதான் போறான். Hey, don't worry. நான் அவளை கூட்டிட்டு போறதுக்காக எல்லாம் இங்க ஒன்றும் வரல. இதை கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். Especially for you. நாளைக்கு அதே கல்யாண மண்டபத்தில் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அப்புறம் நீ தான் அங்க ஸ்பெஷல் கெஸ்டே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நீயே கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வைப்பியான். புடி ராஜா, you love this. Smart boy.
கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நாளைக்கு இதே கெட்டப்ல இருந்தா நல்லா இருக்காது இல்ல? This is for you. Congrats, man. அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை என் முன்னாடியே என் கையால கிட்னாப் பண்ண வச்சல்ல. Hats off, man. என்ன பண்ணி ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க? எந்த போலீஸும் ரவுடியும் என் கூட வரலன்னு?